வணக்கம். கலாம் செய்திகள். வாசிப்பவர் லோகநாயகி. கடலூர் அரசு தலைமை மருத்துவமனையில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் அதிரடி சோதனை. மருத்துவமனை காவலர்களிடம் கத்தை கத்தையாக பணத்தை லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கைப்பற்றினர். கடலூர் அரசு தலைமை மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகளிடம் மருத்துவமனையில் உள்ள பாதுகாவலர்கள் தொடர்ந்து பணம் வசூல் செய்து வருவதாக லஞ்ச ஒழிப்புத்துறையினருக்கு தகவல் கிடைத்ததன் அடிப்படையில் கடலூர் மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை துணை காவல் கண்காணிப்பாளர் ராஜா மெல்வின் தலைமையில் கடலூர் அரசு தலைமை மருத்துவமனையில் உள்ள மகப்பேறு பிரிவு, எக்ஸ்ரே, ஸ்கேன், பொது சிகிச்சை பிரிவு உள்ளிட்ட அனைத்து துறையிலும் கதவுகள் அடைக்கப்பட்ட 11 பேர் கொண்ட லஞ்ச ஒழிப்புத்துறையினர் அதிரடி சோதனை செய்தனர். இந்த சோதனையின் போது மருத்துவமனை பாதுகாவலர் நோயாளிகளிடமிருந்து லஞ்சமாக பெற்ற பணத்தை லஞ்ச ஒழிப்புத்துறையினர் அதிரடியாக கைப்பற்றினர். இதுபோன்று புறநோயாளிகள் பிரிவில் 20,000 ரூபாயும், மகப்பேறு பிரிவில் 7,000 ரூபாயும், மேலும் எக்ஸ்ரே பிரிவு உட்பட்ட அனைத்து பிரிவிலும் மொத்தம் 47,000 ரூபாய் பணம் கைப்பற்றியதாக கூறப்படுகிறது. இந்த பணத்திற்கு முறையான கணக்கு இருப்பின் பணம் முழுவதும் திரும்ப ஒப்படைக்கப்படும் என லஞ்ச ஒழிப்புத்துறையினர் தெரிவித்தனர். கலாம் செய்திகளுக்காக கடலூர் மாவட்டம் தமிழ்ச்செல்வன். போதே பண்ணலாம். இன்னைக்கு அளவுடே கிடையாது, எல்லாரும் சர சரணம் ஓடணும். அப்புறம் என்ன காத்துக்கிட்டு 51 பேர்லயே மாதிரியா என்னமா பெட்ல இருக்கியா? ஒரு மயக்கமா